ஆதீனங்களை வச்சு ஆர்எஸ்எஸ் புறக்கணிச்ச நரேந்திர மோடி, கலட்டிவிடப்பட்ட அமித்ஷா மோடிக்கு எதிராக காய் நகர்த்தல். தமிழ்நாட்டிலிருந்து ஒருவருக்கு நிச்சயமாக பிரதமராகும் வாய்ப்பு, அந்த பெயரை கூட சொல்வதற்கு தைரியம் இல்லாதவரா அமித்ஷா? அதிமுகவை யாருனாலும் சீண்டி பார்க்கலாம். தாய் இல்லாத அனாதை குழந்தைகளாக நிற்கக்கூடிய அதிமுகவை அரவணைக்கிறதா பாஜக? மாண்புமிகு மார்க்கண்டேயன், சுருக்கமா மாமா 25 தொகுதிகளை எடுத்துக்கிறேன் மாப்பிள்ள, உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய தொகுதிகள் பூரா உங்களுக்கு தான்னு அதிமுகவை தட்டி கொடுத்து தேத்தி விட்டு போயிருக்காரு அமித்ஷா. அதிமுகங்கிற கட்சிக்கே மொட்டை அடிக்க போறாரு அமித்ஷான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கேட்கலாமா? இது பிரசாத் சிக்னேச்சர். அமித்ஷாவினுடைய தமிழக வருகை இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு ஆரம்பத்தில் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் கூட்டணி குறித்த தனது நிலைப்பாட்டையும் அதிமுகவை ஒன்று சேர்க்கக்கூடிய வேலையையும் செய்வார் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் விமான நிலையத்துக்கு ஓபிஎஸ் வருவார், இபிஎஸ் வருவார், சசிகலா, தினகரன் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. வைத்தியலிகம் திருமணத்தின் மூலயமா ஓபிஎஸும் டிடிவியும் இணைஞ்சிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இபிஎஸையும் ஓபிஎஸையும் இணைச்சி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பிரம்மாண்ட அதிமுக உருவாக்கி அதற்கான தலைவராக நம்ம போய் உக்காந்துடலாம் அப்படிங்கிறது தான் அமித்ஷாவினுடைய திட்டம் அப்படிங்கிறதா ஃபஸ்ட்டு எடுத்தோன்ன ஸ்டேட்மெண்ட்டாக கிடச்சிது. ஆனால் அமித்ஷாவினுடைய அந்த விமான நிலையத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமே ஓ இபிஎஸ்க்கு காயம் அப்படிங்கிறதுனால அவர் அப்பாயின்மெண்ட் கேட்கல, ஓபிஎஸ் வந்து பார்க்க அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் அவருக்கு கொடுக்கப்படலை அப்படிங்கிற மாதிரியான ரெண்டு பேரையுமே கலட்டி விட்டுட்டார் அமித்ஷா அப்படிங்கிற விஷயத்தை ஸ்டார்டிங்லேயே புரிய வச்சார் மத்திய உள்துறை அமைச்சர். அதுக்கப்புறம் கோவிலம்பாக்கத்தில் அவர் பேசின பேச்சு தான் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்குது. அப்படி என்ன பேசினார் அப்படின்னா, 25 தொகுதிகளில் அதிமுகவோடு இல்லாமல் பாஜக வந்து மட்டுமே ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை ஒத்துருக்கார். இது மட்டும் இல்லாமல் தேசிய கூட்டணி ஒன்றா சேர்ந்து வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத வேலூர்லையும், கோவிலம்பாக்கத்தில் டைரக்டாக வந்து 25 தொகுதிகள் நமக்கானது தான் அப்படிங்கிற மாதிரியான விடயத்தையும் பதிவு செஞ்சுருக்கார். 25 தொகுதிகள் வந்து கூட்டணி கட்சிகளுடைய அனுமதியோடு கேட்டு வாங்க வேண்டிய விடயம். அப்படி இல்லை அப்படின்னா கட்ஸ் இருக்குது, தைரியமாக இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மொத்தமாக சேர்த்து 40 தொகுதிகளையும் பாஜக தனித்தே கிளம்புறங்களாம். ஆனால் 25 தொகுதி அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அமித்ஷாவினுடைய கணக்கு அப்படிங்கிறது கூட்டணி அமைத்து அதில் 25 தொகுதியை கேட்டு வாங்கி நம்ம போட்டியிடணும் அப்படிங்கிறது. உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, ஜெயலலிதா அம்மா இருந்த பீரியடில் 7 தொகுதிகள் தான் அதிகபட்சமாக பாஜகவுக்கு கூட்டணியில் இருந்தப்போ கொடுத்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய பஞ்சாயத்தெல்லாம் சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக 25 தொகுதிகள் வேணும்னு எடப்பாடிகிட்ட கேட்கணுங்கிறது இல்லை, டைரக்டாக தன்னுடைய தொண்டர்கள்ட்டையே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறார். பூத் கமிட்டியெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய வேலையை பாருங்கள், தொகுதிகளை வந்து எந்தெந்த தொகுதிகள்லாம் நமக்கு வேணுங்கிறத நான் கேட்டு வாங்குகிறேன் அப்படின்னு. அந்த வகையில் 9 தொகுதிகளை இப்போவே வந்து கையகப்படுத்தக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்காரு அமித்ஷா. அந்த தொகுதிகளுடைய விவரம் அப்படிங்கிறது ராமநாதபுரம், சிவகங்கை, வேலூர், ஈரோடு, கோவை, நீலகிரி, நெல்லை, கன்னியாகுமரி, இந்த தொகுதிகள் எல்லாமே அதிமுகவினுடைய பெல்ட்டாக இருக்கக்கூடியது. குறிப்பாக தென் சென்னை தொகுதிகள் வந்து இவர் நம்ம அமைச்சர் ஜெயக்குமார் அவருடைய மகனுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு அவர் பட்டா போட்டு வச்சுருக்கார். அப்படி ஏடிஎம்கே இதுவரைக்கும் கால்பதிச்ச இடங்களையும் சேர்த்து தானே எடுத்துக்கக்கூடிய வேலையை அமித்ஷா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விடயம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அண்ணாமலையும் துணை போயிட்டுருக்காரு அப்படிங்கிற ஒரு விடயம். ரெண்டாவது, அமித்ஷாவை திட்டாமல் அண்ணாமலையை மட்டுமே திட்டியிருக்காரு அமைச்சர் ஜெயக்குமார். அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் தொடர்ந்து ஜெயலலிதாவை அண்ணாமலை விமர்சனம் செய்த ஒரு நிகழ்வையும் அமைச்சர் ஜெயக்குமார் சுட்டிக்காட்டி பேசியிருக்கார். ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க அப்படிங்கிற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அவர் பேசின விஷயத்தை வச்சு அமைச்சர் ஜெயக்குமார் சொல்கிறது பாஜகவோட வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கிறது அண்ணாமலைக்கு பிடிக்கலை, ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் அண்ணாமலை பதிவு பண்ணுறாரு. அப்போ அமித்ஷா சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா,
இல்லை நட்டாதான தலைவர் அமித்ஷா சொல்கிறத எப்படி நாங்கள் பொருட்டாக எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு பண்ணியிருக்கார் அமைச்சர் ஜெயக்குமார். இதில் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள், அண்ணாமலையை டைரக்டாக வந்து திட்டக்கூடிய வேலையாக அமைச்சர் ஜெயக்குமார் செய்கிறார். அதே நேரத்தில் அமித்ஷாவை பார்த்து அவர் பம்மக்கூடிய வேலைகள் தான் செய்ய முடியுது. அமித்ஷா அப்படிங்கிற அந்த பவர்ஃபுல்லான ஒரு நபர் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பாஜகவினுடைய அந்த தேர்தல் அறிக்கையிலையும் சரி, தேர்தல் கூட்டணி யாரோட வைக்கணும் அப்படிங்கிறதுலையும் சரி, தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டாலும் அறிவிக்கப்படாவிட்டாலும் அவர் தான் தேர்தல் பொறுப்பாளர். அந்த வகையில் அமித்ஷா பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே தேர்தல் கணக்காகத்தான் இந்தியா முழுவதும் பார்க்கப்படும். மோடியை டோட்டலாக வந்து கலட்டி விட்டுட்டாரு அமித்ஷா. இல்லை அப்படின்னா மோடியால் கலட்டி விடப்பட்டிருக்காரு அமித்ஷா. இந்த ரெண்டு புள்ளியில் நம்ம பேசணும். அதில் இந்த பாயிண்ட்டை வந்து நான் அடுத்து பேசலாம். இப்போதைக்கு வந்து கோவிலம்பாக்கத்தில் அமித்ஷா பேசின பேச்சு அப்படிங்கிறது வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அமித்ஷாவினுடைய இந்த ஆசை 25 தொகுதிகள் வந்து தனதாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆசை அதிமுகவோடு சேர்ந்து கூட்டணி வச்சா, இல்லை தனித்தே பாஜக இயங்கிறதுக்கான வாய்ப்பு, நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. அண்ணாமலை என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு அப்படின்னா, அவர் சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய தகவல், நம்ம ஏடிஎம்கேவோட கூட்டணியை வைக்க வேண்டாம், டைரெக்டாக 40 தொகுதிகள்லையும் புதுச்சேரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39+1 40 தொகுதிகள்லையும் கலாரங்களாம், அதில் என்ன மாதிரியான ரிப்போர்ட் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த எலெக்ஷனில் பார்த்துடலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு அமித்ஷா அப்படிங்கிற ஒரு பெரிய தலைவரால் ஓகே சொல்ல முடியாதுங்கிறதுனால ஃபஸ்ட்டு அதுக்கான அத்தியாயமாக 25 தொகுதிகளை ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சு 25 தொகுதிகளை கேட்டு வாங்கி ஏடிஎம்கேவை நீங்கள் அந்த இடத்துல வேலை பாருங்கன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான விடயத்தை அவர் கையில் எடுத்திருக்கார். ஜெயலலிதா இருக்கும்போது அதிகபட்சமாக கொடுத்தது 7 தொகுதி பாஜகவுக்கு, இப்போது 25 தொகுதிகள் கேட்குறாங்க. ஏற்கனவே 9 தொகுதிகளை ரவுண்ட் அப் பண்ணி வச்சுட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளையும் கைப்பற்றுவதற்கான வேலையையும், அது மட்டும் இல்லாமல் ஐடி ரைடு அமலாக்கத்துறையை கையில் வச்சுருக்கக்கூடிய அமித்ஷா சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே அதிமுக அமைச்சர்களும் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களும் இப்போ எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்டாக வேண்டிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை. அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, தாய் இல்லாத பிள்ளைகளை போல் அதிமுக இருக்காங்க. அதனால் போகிற போக்கில் வந்து யாருனாலும் வந்து என்னனாலும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான விடயம்தான் அதிமுகவில் இருக்குது. அதுவும் பாஜக ஒரு விஷயம் சொல்லுது அப்படின்னா அதை கண்டிப்பாக தாய் இல்லாத குழந்தைகளாக இருக்கக்கூடிய, எப்படி ஜெயலலிதா அம்மா இல்லாமல் தாய் இல்லாத பிள்ளைகளாக சசிகலாவும் இல்லாமல் மாற்றாந்தாயையும் துரத்தி விட்டு விட்டு இப்போது அனாதை குழந்தைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அதிமுக அப்படிங்கிற ஒரு விடயத்தை வேறு வழியே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய தர்மங்க சங்கடமான சூழ்நிலையில் ஜெயக்குமார் மட்டுமே ஒருத்தர் மட்டுமே கத்தி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. காயத்தின் காரணமாக ஓய்வெடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வெகுண்டெழுந்து பேசினா மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய விடயங்கள் வெளியில் வரும். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இடையில மூண்டிருக்கக்கூடிய பகை, இந்த பகையின் காரணமாக அடுத்து தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் பிரதமராகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அமித்ஷாவினுடைய தைரியம் அப்படிங்கிறது ரொம்ப பெரியது. அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பாஜகவில் இருந்தோ இல்லை திமுகவில் இருந்தோ அதிமுகவில் இருந்தோ ஒரு நபரை குறிப்பிட்டு இவர் தான் அடுத்த பிரதமர் வேட்பாளர்னு அறிவிக்கிறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்காங்கிற கேள்வியை இந்த இடத்துல கேட்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் அதுக்குண்டான அறிவிப்பு விரைவிலேயே வரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மோடி நாடாளுமன்றத்தில் நடந்து கொண்ட விதம் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து 20 மேற்பட்ட ஆதீனங்களை கூட்டு போய் தமிழ் மந்திரங்களை உச்சரித்து அங்கே இருக்கக்கூடிய செங்கோலை கொண்டு போய் புதிய நாடாளுமன்றத்தில் வச்சுருந்தார். அப்போ ஓம் பிர்லா அப்படிங்கிற அந்த நபரை தவிர வேறு யாருமே அவர் கூட இல்லை. அமித்ஷாவே அந்த தமிழ் மந்திரங்கள் உச்சரிக்கும் போது பக்கத்தில் இல்லை. இப்படி மோடி மட்டுமே தனித்து செயல்பட்டார். ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவையாக மோடி செயல்படுகிறார் கடந்த 9 ஆண்டுகளாகன்னு சொல்லிட்டு இருந்த விடயத்தை எல்லாத்தையுமே மாற்றி அடுத்து வந்து நானே தனியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி களமிறங்கியிருக்காரா மோடிங்கிற கேள்வியோட நிப்பாட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஏன் அப்படின்னா, அமித்ஷாவுக்கு இதில் மோடியோடு சேர்ந்து அந்த நிகழ்வு நடத்தினதில் பங்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வி, அதற்கு அதில் சம்மதம் தெரிவிக்கலை அப்படிங்கிறதுனால தான் அமித்ஷா அந்த நிகழ்விலேயே பங்கெடுத்துக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து மோடியினுடைய
தமிழ் நேசம், தமிழ் பாசம் அப்படிங்கிறதும், திருக்குறள் மேலே இருக்கக்கூடிய பாசம் அப்படிங்கிறதும் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ்க்கு நெருக்கடி தரக்கூடிய விடயங்களாகவும், தேவையில்லாத ஆணியை அவர் பிடுங்கிட்டு இருக்காருங்கிற மாதிரியான விடயங்களையும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோடிக்கு ஆர்எஸ்எஸ் ஆப்படிக்க போகுதா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக ஆர்எஸ்எஸ்னுடைய பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி மோடி என்ன செய்ய போகிறாருங்கிற கேள்வி. இப்படி போயிட்டு இருந்தார் அப்படின்னா அடுத்து 2024 தேர்தலுக்கு இன்னும் 6 மாத காலத்துக்கு மேலே இருக்குது. ஸோ பிரதமர் வேட்பாளரையே மாற்றிடலாமா அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் ஆர்எஸ்எஸ்க்குள்ளேயும் பாஜகக்குள்ளேயும் பேசுபொருளாக மாறியிருக்கு. இது மோடியினுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் எட்டாமலாம் இருக்காது. ஸோ அடுத்து மோடி என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற விடயத்தையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அமித்ஷாவினுடைய பேச்சு, தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு, அதில் அவர் பிற்போக்கான விஷயத்தையும் சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னா, ஜி மூப்பனார் அவர்களையும் அதுக்கப்புறம் யார் காமராஜர் அவர்களுக்கும் பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தார். குறிப்பாக ராஜாஜியை பற்றியும் பேசியிருக்கார். அப்படி பேசும்போது இவங்களுக்கெல்லாம் பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தது, ஆனால் அந்த வாய்ப்பை தட்டி கழித்தது திமுக அப்படின்னு. அடுத்து பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு தமிழருக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கார். ஸோ பிரதமர் வேட்பாளர் மோடிக்கு பதிலாக இன்னொருவரை நிப்பாட்டுவதற்கான முயற்சியை டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு எடுக்க போகுதா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. பாஜகவினுடைய புதிய பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற கேள்வியை நோக்கி புதிய அத்தியாயத்தை தொடங்கி வச்சிருக்காரு அமித்ஷா. இந்த கேள்விக்கான பதில் கூடிய விரைவிலேயே தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அமித்ஷாவினுடைய தமிழக வருகையில் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற நபர் தன்னுடைய பவர் என்ன அப்படிங்கிறத காமிச்சிருக்காரு பவர் கட் மூலியமாக. அது ரொம்ப சாதாரணமாக வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கக்கூடிய நிகழ்வு தான், இதெல்லாம் நீங்கள் பெருசுப்படுத்தணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் அமித்ஷாவினுடைய வருகை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை, பட் அதிமுகவை வந்து காயப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் டிஎம்கே வந்து கெத்து காட்டியிருக்காரு ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு விடயம்தான் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா கடைசியில் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து அமித்ஷாவுக்கு அவர் வச்ச கேள்விகள் எதுக்குமே அவரால் பதில் சொல்ல முடியலைங்கிறத ஸ்டாலின் சொல்லிட்டார். கடந்த 9 ஆண்டுகளில் நீங்கள் என்னத்தை செஞ்சீங்க, தமிழ்நாட்டுக்கு என்னத்தை கொடுத்துருக்கீங்கிற கேள்விக்கு கடைசி வரைக்கும் அமித்ஷா பதில் சொல்லலை அப்படிங்கிறது தான் ஸ்டாலின் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடியரசுத் தலைவர், பாஜகவால் நிர்ணயம் செய்யப்பட்ட குடியரசுத் தலைவர் இங்கே கிண்டியில் இருக்கக்கூடிய பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையை தொடங்கி வைக்க வர்றேன்னு சொல்லிட்டு பாஜக கொடுத்த நெருக்கடினால் வரலையா, இல்லை நிஜமாகவே அவங்களுக்கு டேட் கிடைக்கலையாங்கிற கேள்வியும் வைக்க வேண்டிய தேவை இருக்குது. இதனைத் தொடர்ந்து கிண்டியில் இருக்கக்கூடிய புதிய பன்னோக்கு மருத்துவமனையை வரக்கூடிய 15ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் MK Stalin தொடங்கி வைக்க போகிறார். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பாஜக தமிழ்நாட்டில் சில விஷயங்களை செய்யறதுக்குன்னு நினைக்கிது. அதே நேரத்தில் எய்ம்ஸுங்கிற ஒரு விடயத்தை பற்றி நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியது அதிமுகட்ட தான், எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பேசின பேச்சு அதிமுகவை கோபப்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா பாஜக ஒட்டுமொத்தமாக அதிமுகவை கலட்டி விட நினைக்கிது அப்படிங்கிற மாதிரியான விடயத்தை தான் அமித்ஷாவினுடைய பேச்சு மூலியமாக புரிஞ்சுக்க முடியுதுங்கிறதுக்கு இந்த ஒரு சான்று போதும். ஏன்னா எய்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு விடயம் தொடர்ந்து மத்திய அரசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு மையப்படுத்தியிருக்கு. டிஎம்கேவை குற்றம் சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் அதிமுகவை போய் கேளுங்க, அவங்க தானே போன பீரியடில் ஆட்சியில் இருந்தாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை அமித்ஷா பதிவு பண்ணியிருக்கிறதுக்கு பின்னாடி அதிமுகவை கலட்டி விட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தை மட்டும் பாஜகவினுடைய அமித்ஷாவினுடைய பேச்சு மூலியமாகவும், அண்ணாமலையினுடைய அதிரடியான நடவடிக்கைகள் மூலியமாகவும், ஜெயலலிதாவை அவர் விமர்சித்து வரக்கூடிய போக்கின் மூலியமாகவும் பார்க்க முடியுது. அமித்ஷாவினுடைய வருகை உணர்த்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படிங்கிறது, தமிழ்நாட்டில் பாஜக அடுத்து 2024 தனித்து கிளம்புறங்கும், அதே நேரத்தில் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு நபர் புதிதாக அறிவிக்கப்படுவார் அப்படிங்கிறது தான். அது வடக்கா தெற்கா அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்விக்குறியாக இருக்குது. மோடியை கலட்டி விட நினைக்கிறது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை பார்ப்பனர்கள் இல்லாமல் கட்சியை உருவாக்குறதுக்கான வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பாவம் பிராமணர்கள், அவங்க எங்கே போவாங்க அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஆதரவு கூட கரம் நீட்ட வேண்டிய பாஜகவினரே கலட்டி விட நினச்சாங்கன்னா
பாவம் பிராமணர்கள் எங்கே போவாங்க அப்படிங்கிற கேள்வியை எஸ் வி சேகர் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் மூலியமாக புரிஞ்சுக்க முடியுது. ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது பரிதாபத்திற்குரிய நிலையில் அதிமுக இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய அதிகாரத்தில் பாஜக இருக்குது. ஆனால் அதே அதிகாரத்தில் அடுத்து உட்கார போகிறாது டெல்லியில் காங்கிரஸா பாஜகவா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. ஸோ இவ்வளவு கேள்விகளுக்கும் பதில் தெரிய வேண்டியது 2024 எலெக்ஷன். அதை நோக்கி மக்களை சிந்திக்க வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.